ஸ்ரீ குருப்யோ நமஹ. சஹஸ்ர மூர்த்தையே துப்யம் அனந்த பணிசாயினே சஹஸ்ர நாம்னே ஹரையே புருஷாய நமோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்று செல்வச் செழிப்பை தரும் திருவனந்தபுரம் பள்ளிக்கொண்ட அனந்த பத்மநாப சுவாமியை வேண்டி கடைபிடிக்கப்படும் அனந்த விரத மகிமையை பற்றி பார்க்கலாம். வாங்கோ. இந்த அனந்த விரதம் ரொம்ப மகிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு சிறப்பு மிக்கதொரு விரதம். இது ஆவணி மாசம் இல்லைன்னா புரட்டாசி மாசத்துல விநாயக சதுர்த்திக்கு அடுத்து வரக்கூடிய சதுர்தசியில சுக்லபக்ஷ சதுர்தசியில கடைபிடிக்கப்படுறது. இந்த விரதம் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியை வேண்டி இருக்கக்கூடிய விரதம். இந்த விரதத்தை கிருஷ்ண பரமாத்மா கூறியபடி பாண்டவர்கள் வனவாசத்துல இருந்த போது கடைபிடித்தார்கள். இந்த அனந்த விரதம் ஆனந்தமாக வாழ வழிவகுக்கும் அனந்தமான செல்வம், முடிவில்லாத செல்வம், சந்ததி அப்படின்னு எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த விரதம். இந்த விரதத்தை கடைபிடித்தால் வாழ்வில் கர்ம வினைகளின் காரணமா நாம் இழந்தவற்றை பெற உதவும் அற்புதமான விரதம் இது அப்படின்னு இந்த விரத மகிமையில சொல்லப்பட்டிருக்கு. அந்த விரத மகிமையை பார்க்கலாம். கிருத்த யுகத்துல வசிஷ்ட மகரிஷி பரம்பரையில தோன்றியவர் சுமந்தர் என்பவர். அவர் பிருகு முனிவரோட மகளான தீக்ஷா தேவிய கல்யாணம் பண்ணிக்கிறார். அவ ரெண்டு பேருக்கும் ஷீலா அப்படின்னு ஒரு மகள் பிறக்கிறா. அவள் பிறந்த சில நாட்கள்லயே தீக்ஷா தேவி இறந்து போயிடுறா. மனைவி இல்லைன்னா தான் செய்யக்கூடிய தர்ம கர்ம அனுஷ்டானங்களுக்கெல்லாம் குறை வரும்னு நினைத்தார் சுமந்தர். அதனால அவர் கற்கசை அப்படின்றவளை மறுமணம் செய்துக்கிறார். அவ ரொம்ப கொடுமையா கடினமான மனம் கொண்டவளா இருக்கா. மூத்தவளுடைய மகளான சீலைட்ட கொஞ்சம் கூட அன்பு செலுத்தாம ரொம்ப கொடுமையா நடந்துக்கிறா. ஆனா சீலையோ அவளுடைய பேருக்கு தகுந்த போல ரொம்ப சீலமான நல்ல குணத்தோட இருக்கா. இந்த சீலைக்கு திருமண பருவம் வருது. அவர் கவுண்டின்யர் அப்படின்றவருக்கு அவளை திருமணம் செஞ்சு வைக்கிறார் சுமந்தர். கல்யாணம் முடிஞ்சோன்னு பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஏதானு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு தன்னுடைய மனைவி கர்கசைட்ட கேக்குறார். அவளுக்கு கோவத்துல போய் ரூம்ல கதவு சாத்திண்டுறா. ஒண்ணுமே இல்ல, அப்ப கொஞ்சோண்டு கோதுமை மாவு தான் இருக்கு. வேற வழி இல்லாம அந்த கொஞ்சோண்டு கோதுமை மாவு மட்டும் தன்னுடைய பொன் மாப்பிள்ளை கிட்ட கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறார். இவா ரெண்டு பேரும் தங்களுடைய ஊருக்கு கிளம்புறா. அப்போ சூரிய உதய காலம், வழி பயணத்தை நிறுத்தி சந்தியாவந்தனம் பண்ற நேரம் வருது. ஒரு குளத்துல போய் அனுஷ்டானம் செய்யறதுக்காக போறார். அன்னைக்கு அங்க பெண்கள் பலரும் சிகப்பு நிற ஆடை அணிஞ்சு பயபக்தியோட எல்லாரும் அனந்த பத்மநாப சுவாமியை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கா. அவளை நெருங்கி இவளும் என்ன விரதம் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அத நானும் செய்யணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு நீங்க அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்ப அந்த பெண்கள் தாங்கள்லாம் அனந்த விரதம் செய்யறதா சொல்லி அந்த விரதம் அனுஷ்டிக்க கூடிய முறை, அதன் பலன், இது 14 வருடம் செய்ய வேண்டிய பூஜைன்னு, அதுக்குண்டான நைவேத்தியம், அது கோதுமை மாவுல தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அத பத்தி அதுக்குண்டான நோன்பு சரடு எப்படி எல்லாம் செய்யணும்னு விரத முறைகள்லாம் பத்தி எடுத்து சொல்றா. ஷீலாவும் பயபக்தியோட நீராடுறா. அப்பா கொடுத்த அந்த கோதுமை மாவை வச்சு நைவேத்தியம் தயார் பண்றா. தயார் பண்ணி தானும் விரதம் தொடங்கி அங்கிருந்த பெண்களோட உதவியோட அந்த விரதத்தை தொடங்கி நோன்பு சரடும் கட்டிண்டு முறப்படி அந்த விரதத்தையும் முடிச்சிடுறா. ரொம்ப மனசு திருப்தியா இருக்கு. தன்னுடைய கணவரோட ஆசிரமத்துக்கு போறா. அனந்த விரதம் செஞ்சதுனால அவளுக்கு அளவற்ற ஐஸ்வர்யங்கள், நவரத்னங்கள், பொன், பொருள், தங்கம் எல்லாமே கிடைக்கிறது. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு அவளுடைய வாழ்க்கை. அனந்தமான பலன்களோட ஆனந்தமான வாழ்வை அனுபவிச்சுட்டு இருக்கா. இப்படி ஒரு நாள் இருக்கிற போது இந்த செல்வமயமான வாழ்வுல ஒரு புயல் வீசுற மாதிரி பணம் வந்தாலே மனசும் மாறும் இல்லையா, அந்த கவுண்டினியரோட சிந்தனையும் மாறுறது. ஒரு நாள் இந்த சீலையோட கையில கட்டப்பட்டிருந்த அந்த நோன்பு கயிறை அந்த கவுண்டினியர் பாக்குறார். நீ எதுக்காக இத கட்டின் இருக்க அப்படின்னு சொல்லி நீ அதை வந்து என்ன வசப்படுத்த பாக்குறியா அப்படின்லாம் பல விதமா கேட்டு அவளை அவமானப்படுத்தி அந்த கயிறை எடுத்து நெருப்புல போய் போடுறதுக்காக போறார். அவ சொல்றா, சுவாமி இது வெறும் கயிறு இல்ல, அது சாக்ஷாத் அந்த அனந்த பத்மநாப சுவாமியே நான் அந்த கயிறா கட்டின் இருக்கேன், தரிச்சுட்டு இருக்கேன். அந்த அனந்த விரதம் இருந்து அவரை பூஜிச்சதுனால உண்டான பலன்களால தான் நம்ம இவ்வளவு செல்வச் செழிப்போட இவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றேன்.
பண்றா. அவருக்கு கோபம் வருது. அவர் அந்த கயிறு, அந்த நோன்பு கயிறை அறுத்து நெருப்புல போடுறார். இவ்வளவு பதறி துடிச்சு போறா அனந்த பத்மநாப சுவாமிய வேண்டிண்டு, அச்சோ அந்த கயிறு அழிஞ்சா நம்மளுடைய வம்சமே இதுவாயிடுமே, என்ன பண்றது அப்படின்னு அதை எடுத்து பால்ல எடுத்து போடுறா. இந்த பாவ செயலோட பலனா அவளுடைய செல்வம் படிப்படியா குறையுறது. அவள்கிட்ட இருந்த பசுக்கள்லாம் திருடு போறது. வீடு கொஞ்சமா தீப்பாடு எரிஞ்சு நாசமாறுது. உறவினர்கள்ட்டெல்லாம் பகைமை உண்டாருது. மொத்தத்துல வருத்தமான துன்பமான சூழல் ஏற்படுறது. துன்பம் வந்தாதானே நாம கடவுளை நினைப்போம். அதே மாதிரிதான் இவருக்கும் தன்னுடைய தவறு புரிஞ்சுது. அனந்தா அனந்தா, என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி, என்ன கைவிட்டுடாத அப்படின்னு சொல்லி கத்தின் அந்த காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறார். பார்த்தவர்கள்ட்டெல்லாம் நீங்க அனந்தனை பார்த்தேளா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டே போறார். அவர் வழியில முதல்ல ஒரு மாமரத்தை பாக்குறார். அதுல நிறைய பழுத்த பழங்கள் இருக்கு. ஆனா அத வந்து ஒரு பறவையோ எதுவுமே ஒரு ஜீவராசி கூட அதை சாப்பிடவே இல்லை. அந்த மரத்துக்கிட்ட போய் நீ அனந்தனை பாத்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறார். மரமோ இல்லையே, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பதில் சொல்றது. கொஞ்ச தூரம் போறார். அங்க ஒரு புல்வெளியில அதை மேயாம அலைஞ்சுண்டே ஒரு பசுவை பாக்குறார். அந்த பசு எதுவுமே மேயல அங்க புல்வெளியில. அதுட்ட போய் கேக்குறார், அனந்தனை பாத்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறார். அதுவும் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றது. அது போல அப்புறம் ஒரு காளையை பாக்குறார், அப்புறம் ரெண்டு குளங்கள் பாக்குறார், அப்புறம் ஒரு யானை, எப்படி வரிசையா எல்லாத்தையும் பார்த்துன்னு வரார். எல்லாத்திட்டையும் கேக்குறார், அதெல்லாம் நான் பார்க்கல பார்க்கலன்னு பதில் சொல்றது. அவர் ரொம்ப வருத்தத்தோட மனசு ரொம்ப நொந்து போய் பகவான வேண்டிண்டே இப்படி வரார். அப்போ வயதான ஒருத்தர் வந்து அவர்கிட்ட, வா நான் உனக்கு அனந்தனை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அழிச்சின்னு போறார். அவர் அழிச்சின் போன இடம் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி சன்னதியா இருந்தது. அங்க ஆதிசேஷனா காட்சி தரார் பெருமாள். அப்புறம் கருடாரூடனா தன்னுடைய திருவுருவத்தை காமிச்சு அருள் புரியறார். கவுண்டின்யரும் தன்னுடைய தவறுக்கு விழுந்து, பகவானே என்ன மன்னிச்சிருங்கோ, இது மன்னிக்க முடியாத குற்றம்னு சொல்லி விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். பகவானும் மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு நிறைய அளப்பரிய செல்வம், தர்ம புத்தி, வைகுண்ட பிராப்தின்னு மூன்று வரங்களையும் அவருக்கு கொடுக்கிறார். அப்போ கவுண்டின்யர் தான் வழியில பார்த்ததெல்லாம் பத்தி சொல்லி விளக்கம் கேட்கிறார். அதுக்கு பகவானும் சொல்றார், நீ பார்த்த மாமரம் போன பிறவில ஒரு சிறந்த பிராமண வித்வானா இருந்தார். ஆனா அவர் தான் கத்துண்ட கல்வியை ஒருத்தருக்கும் சொல்லி தரல. அதனால இப்போ பழங்கள்ல இருந்தும் பறவைகள் தொடாத மரமா நிற்கிறார் அந்த பிராமண வித்வான். ஒரு பசுவை பாத்தியா, அது போன பிறவில செல்வம் நிறைந்த நல்ல குடியில பிறந்த பெண். அவள் யாருக்குமே அன்னதானம் செய்யல. அதனால புல் நிறைந்திருந்தும் அந்த மேய முடியாத பசுவாக இப்ப பிறந்திருக்கா. இந்த காளை மாடோ போன பிறவில அகந்தையுள்ள அரசனாக பிறந்திருந்தது. விளையாத தரிசு நிலத்தை தானமாக கொடுத்ததுனால இப்போ காளையாக பிறந்திருக்கான் அந்த அரசன். தர்மம் அதர்மம் என்பதே இந்த இரண்டு குளங்களாக உன் கண் முன்னால காட்சி தந்தது. அடுத்தது யானை. பிராமணனா இருந்த ஒருவன் தான் செய்த தர்மத்தை விளப்பேசி வித்து பணம் வாங்கின்றதுனால இப்படி யானையா பிறந்திருக்கான் அப்படி. இதுக்கு எல்லாத்துக்குமே பகவான் சொல்றார். இதோடைய தாத்பரியம் என்ன, ஒருத்தர் தான் கற்ற கல்வி, தான் பெற்ற செல்வம் பலருக்கும் பயன்படுற மாதிரி செய்யணும். தான் கத்துண்டத பிறருக்கு சொல்லித்தராதவர் பழுத்திருந்தும் பயன்படாத மரத்துக்கு ஒப்பாவார்னு வள்ளுவர் திருக்குறள்ல சொல்றார். தானத்துல சிறந்தது அன்னதானம். போதும்னு சொல்றது அது மட்டும் தான் இல்லையா, தன்னுடைய சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யறது ரொம்ப நல்லது. அன்னமளிக்காத பெண்கள் மேயாத பசுவுக்கு ஒப்பாவார்கள். தாகம் தீர்க்கணும்னா நல்ல தண்ணி உள்ள குளத்துல தானே போய் குடிக்க முடியும். அதுக்காக அசுத்தமான நீரை குடிக்க முடியாது இல்லையா. அததான் இங்க தர்மம் அதர்மம்னு ரெண்டு குளங்கள் காமிக்கிறது நமக்கு. நம்மை வாழ்விக்கும் தர்மம்ன்ற குளத்து நீரை சிறந்தது. எத்தனை சோதனை வந்தாலும் நம்ம தர்மத்தின் வழி நிற்க வேண்டும் அப்படின்றத இது மூலமா தெரிஞ்சுக்க முடியறது. இது அறிவுறுத்தறது. பகவானும் இதெல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சிடுறார். கவுண்டின்யர் மனம் மாறிடுறது. அவரும் வீடு திரும்பி தன் மனைவி ஷீலையோட சேர்ந்து அனந்த விரதம் இருந்து இழந்த செல்வங்கள்லாம் பெற்று மங்களமான வாழ்வு வாழ்ந்தார் அப்படின்றதுதான் இந்த விரத கதை. இந்த விரத சரித்திரம் பவிஷ்ய புராணத்துல இருக்கு. இத கிருஷ்ண பரமாத்மா சொல்லி பாண்டவர்கள் 14 ஆண்டுகள் இந்த அனந்த விரதத்தை கடைபிடிச்சு தாங்கள் இழந்த நாடு செல்வம் எல்லாத்தையும் பெற்றார்கள் அப்படின்றது விரத மகாத்மியத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த விரதத்தை அவரவர்கள் குடும்பத்துல பழக்கம் இருந்தா மட்டும்தான் அனுஷ்டிக்கிற வழக்கம் இருக்கு. மற்றவர்கள் இந்த விரத தினத்தன்று இந்த விரத மகாத்மியத்தை படித்தோ கேட்டோ அந்த அனந்த பத்மநாப சுவாமி பெருமாளை வணங்க அவர் மனம் மகிழ்ந்து அனந்தமான செல்வம் சந்ததி முதலிய அனைத்து பலனையும் வழங்குவார். ஓம் நமோ நாராயணா. அடுத்த பதிவுல வேறு ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.